ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்படி இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்கானிக் பூசணிக்காய் கிடச்சிச்சு. அவங்க வந்து வீட்டிலேயே வந்து அதை வளர்த்துட்ருக்காங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி முழு பூசணிக்காய் வாங்கி அதை கட் பண்ணி நான் வந்து குக் பண்ணுறது. ஆக்சுவலி பூசணிக்காய் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் குட்டி 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 குட்டியாக முள்ளெல்லாம் அதில் வந்து இருக்குது. அது நல்லாவே கையில் குத்துது. எப்படியோ ஓரளவுக்கு இந்த பட்லர் நைஃப் வச்சு அதை கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல்லு, சூப்பராக இருந்தது. இந்த நைஃப் வச்சு தான் இன்றைக்கி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த நைஃப் யூஸ்வலாக நான் வந்து மீட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெள்ளை பூசணிக்காயில் வந்து சாம்பார் வைக்கிறது. ஸோ யூஸ்வலாக நான் வந்து எல்லோ பூசணிக்காய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அதில் தான் சாம்பார் வைப்பாங்கன்னு இவ்வளோனா நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் வந்து நான் வெள்ளை பூசணிக்காயில் வந்து சாம்பார் வைக்க ட்ரை பண்ணேன். பட் ட்ரஸ்ட் மீ, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார், வீட்டில் வைக்கிற சாம்பாரை விட நம்ம அந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஒரு ஒரு விதமான சூப்பர்வான ஒரு டேஸ்ட்டில், அதே டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வெள்ளை பூசணிக்காயில் சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே இது ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, இது உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு. பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு கப் பருப்பு வந்து நான் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதோடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு, ஸோ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். இந்த 3 லிட்டர்ஸ் ப்ரெஷர் ஸ்விட்ச் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வாங்கினேன். பாப்பாவுக்கு தான் வாங்கினது, மெயினாக அவளுக்காக பருப்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தோசை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வெஜிடபிள்ஸோடு வெந்துட்டுருக்கு. மாவு வந்து அதோட அவ்வளோதான் ஃபுல்லாகிடுச்சு. ரைஸ் வச்சாச்சு. ஸோ மார்னிங்கே இன்றைக்கி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சாம்பாருன்றதுனால நான் வந்து என்கிட்ட கேபேஜ் இருந்தது. இன்றைக்கி இந்த கேபேஜை வந்து நான் என்னோடய மார்ஃபி செட் சாப்பர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ கேபேஜ் வந்து யூஸ்வலாக நான் வந்து இதில் தான் கட் பண்ணுவேன். எனக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணணும், நைஃப்பில் வச்சு கட் பண்ணுறது அப்படின்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து பெருசு பெருசாக கட் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சாப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இது சூப்பர் சாப்பர், எங்கிட்ட ரொம்ப வருஷங்களாக இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து என்னோடய அப்ளையன்சஸ் ரிவ்யூ வந்து நான் போடுறேன். எங்கிட்ட இருக்க எல்லா அப்ளையன்சஸுமே நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாம்பார் ரெடி பண்ணுற அதே ப்ராசஸ் தான். அந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சத அந்த வெஜிடபிள்ஸை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆனாக்காக ஒரு சின்ன இது எடுத்து வச்சுருவேன். ஸோ அதாவது மதியானத்துக்கும் நைட்டுக்கும் நான் அவளுக்கு கொடுத்துருவேன். மதியானம் வந்து ரைஸ் வச்சு கொடுப்பேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் மாதிரி ஆயில் இல்லாமல் அவளுக்கு போட்டு நல்லா மிக்சியில் அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் நல்லா விரும்பி சாப்பிடுவான். கொஞ்சம் அதோட நீங்கள் கீ வந்து ஆஃப்டர்நூன் சேர்க்கும்போது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த தால் வித் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பார் பேஸோடு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வேண்ட அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வந்து சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் சில பேர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு சாப்பிடும்போது கெட்டியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் நார்மலாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். நான் சாம்பாருக்கு யூஸ்வலாக என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சுகர் தான். நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம புளி தண்ணியெலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி செம்மையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிச்சு கிடக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக அது பேலன்ஸ்ட் ஆயிரும். ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியாக 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை அதையும் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கம்ம கம்ம கம்மனு நமக்கு வந்து கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிரும். சாப் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை வந்து இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில்
ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக கடுகுழுந்து பருப்பு, கருகப்பில்லை, அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நம்ம ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணிங்கன்னா கூட போதும். ஏன்னா கேபேஜ் வந்து எங்களுக்கு ஈஸியாக குக் ஆயிரும், நமக்கு வந்து அந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் குக் பண்ணிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon ஜீரகப்பொடி, 1/2 teaspoon சில்லி பவுடர் வேண்டளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு லிட் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர்பான கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். சாம்பாருக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சு பிடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பெனிடாக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருப்பேன், ஒரு வெட்டிங் வீடியோ, அதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ வந்து நாங்கள் 60 ரூபாவில் தான் கட் பண்ணோம். இந்த தடவை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேயர் கட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ யூஸ்வலாக வந்து பாப் கட் மாதிரி பண்ணி ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக கொடுப்போனாங்க. பட் இந்த தடவை வந்து அவளுக்கு லாங் அந்த லென்த்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணாமல் லேயர் மட்டும் கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஃப்ரீ ஹேர் போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக ஸ்டைலிஷாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். பட் சூப்பராக வந்திருந்தது, அவளுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தா. அவளுக்கும் வந்து லென்த் குறைக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஓரளவுக்கு அவங்களும் வந்து சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த கிளிப்பிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. Drowning in this great zero, there's no one to save me, 'cause I'm on my own here, yeah. Tears are falling on my cigarette, and no one can hear me, and you let me down so I can call you. I don't need help, babe, I won't fall back into the same thing, 'cause I just live this, I want a healing. Please don't hurt my feelings, yeah. Baby, you are a monster, I'm a monster. Baby, you will leave me again, leave me again. Baby, you are a monster, I'm a monster. Baby, you will leave me again, leave me again. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். So I